ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு, கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது Black Sheep's கதை கதையாம் கான்செர்ட் ஆம். For tickets, visit blacksheepindia.com and bookmyshow.com. இப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்தி இருக்கு. வருஷம் நாள் ஓடிட்டு குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியுமா? ஓகே சொல்லுங்க. சித்தார்த் ரொம்ப நாள் ஆக்கி பண்ணியிருக்காரு. ஓவராலாக படம் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கை சீக்வன்ஸ் சே சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குட் ஃபீலிங். இந்தியன் ஒன்று டூக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இந்தியன் ஒன்று வந்து அவர் கமல் சார் மட்டுமே இல்லை, இந்தியன் டூவில் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ. என்னுடைய பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய அண்ணன் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படம். என்னுடைய அன்பு தம்பி லைகா சுபாஸ்கரன் தயாரிச்சிருக்கிறாரு. பெருமைக்குரிய இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கிய இந்தியன் படத்தோட பாகம் இரண்டை பார்த்தோம். எனக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் ஒரே ஊர், நானும் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள். அப்போ அவருடைய படங்களெல்லாம் முதல் காட்சி ஓடி போய் நானும் என் நண்பர்களும் பார்க்குறது. அவர் பக்கத்திலே இருந்து ஒரு முழு படத்தை, அவர் நடித்த படத்தை பார்க்குற அரிய வாய்ப்பை பெற்று அது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி. பொதுவாக நம்ம எல்லோரும் திரைக்கலையை ஒரு பொழுதுபோக்கு இப்படி தான் நினைக்கிறோம். பொழுதை போக்குறதுக்குல்ல நல்ல பொழுதாக ஆக்குறதுக்கு அப்படின்னு சில படைப்புகள் இருக்குது. திரைக்கலை என்பது அறிவியலின் வந்து ஒரு அழகான குழந்தை. அது ஒவ்வொரு தேசியனத்தின் அழகிய கலைமுகம் அப்படி தான் பார்க்குது. அது குறிப்பாக இந்த படம் ஒரு திரைக்கதை அமைச்சு எடுக்கப்பட்ட படம்னு சொல்ல முடியாது. அன்றாட நிகழ்வுகளில் நாம் சந்திக்கிற, நம்ம எதிர்கொள்கிற அவலங்கள், எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம், அதை நமக்கென்ன, நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு வம்பு என்று கடந்து போவதுதான் இந்த நாட்டுக்கே பிரச்சனை. அது தினந்தோறும் நாம் சந்திக்கிற எதிர்கொள்கிற பிரச்சனைகளை எல்லாம் இந்த படம் வந்து மிக ஆழமாக அழகாக வலியுறுத்தும். ஒவ்வொரு உரையாடலும் வந்து ஒரு தத்துவம் போல் இருக்கு. தொடக்க காட்சியில் ஒருத்தர் தெருவில் சிறுநீர் கழிச்சிருக்கான். அதை பார்க்குற தம்பி ஜெகனுடைய கதாபாத்திரம் அவர் குந்தூரில் எதை இருசக்கரத்தை ஏற்றி அதை தண்ணி அடிச்சு விட்டுருக்கு. ஏ பார்த்து போடா அப்படின்னோன்னா நீ பாத்ரூமில் போடாங்கிறதுலேருந்து ஒவ்வொரு செயலும் மாறுதலுக்கான ஒரு சிந்தனையை இந்த படம் விதைக்கும். அதில் உங்களுக்கு தெரியும் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பை நம்ம ஒவ்வொரு தோற்ற மாறுதலுக்கும் அவர் உடல் மொழியை மாற்றி அவர் நடிச்சிருக்கிற விதம். அதுக்கப்புறம் கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. முதல் பாகத்துக்கு இதில் இருக்கிற வேறுபாடு என்னென்னா, ஒரு பிரச்சனை நமக்குள்ளே ஒரு உளவியலாக ஒரு நோய் இருக்குது. இந்த பிரச்சனையை கேட்க யாராவது வரமாட்டாங்களா? இது யாராவது வந்து சரி செய்ய மாட்டாங்களா? அது அப்போ இருந்தே வேத இதிகாச புராணங்கள்லேருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டது. எவரோ ஒரு இறைதூதர் வருவார், ஒரு தேவகுமாரன் வருவான், ஒரு பரமாத்மா வருவார். இப்படியே இருந்து இது ஏன் பிரச்சனை, ஓம் பிரச்சனை, இது நம்ம பிரச்சனை, நாட்டு பிரச்சனை என்று எண்ணாதனால வந்த சிக்கல் தான் இவ்வளவு இழிவும் அழிவும். கண்ணு முன்னாடியே நம் நிலம் களவு போகுது, நீர் நஞ்சாகுது, காற்று நஞ்சாகுது, உணவு நஞ்சாகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம கவலையே பண்ணல. ஆனால் அந்த படம் சொல்லுது, இப்போ யார் சரி செய்கிறதுன்னு இருக்கு. சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுகத்திலையும் எழுதி வைக்கிறாங்க. யார் இறங்கி கூட்டுறதுங்கிற கேள்வி யார்கிட்ட எழுது? அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்க, நாடு சுத்தமாயிருங்கிறது தான் கோட்பாடு. அதை தான் படம் வலியுறுத்தும். நாம் வாழ்கிற தெருவை கூட்டுவோம், தேசம்தானா சுத்தமாகும். இதை செஞ்சால் நாடு சரியாயிடும். இது யாரோ வரணும், யாரோ வரணும்னு நினைக்கிறேன். என்னால் முடியாததை திரையில் ஒரு கதாநாயகன் செய்யணும்னு நினைக்கிறேன். அது செஞ்சால் கைதட்டுறேன். இது உளவியல்.
ஆனால் இந்த படம் என்ன சொல்லுது, நீ உன் வீட்டை சரி செய், ஒரு இந்தியன் தாத்தா வரணும்னு நீ ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, வரலை என்ன பண்ணுவ, அப்போ நீ சரி செய். நாம் ஒவ்வொருத்தரும் பகத்சிங்காக, ஒவ்வொருத்தரும் சுபாஷ் சந்திர போஸாக மாறுவதை தவிர இங்கே வழி கிடையாது. அதுதான் சொல்லு. இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒரு சொன்னாங்க, நீங்கள் ஒரு அதிகாரி ஊழல் பெறார், லஞ்சம் பெறாருன்னா அதை சரி பண்ணிடலாம். ஒரு நேர்மையான நிர்வாகி வந்து சரி பண்ணிடலாம். ஒரு அரசியல் தலைவன் வந்து ஊழல் செய்கிறான், லஞ்சம் செய்கிறான், மோசமான ஆட்சி செய்கிறான்னா அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு வலிமை மக்கள்கிட்ட இருக்குது. அடுத்த அஞ்சாண்டில் மாற்றிடலாம், தூக்கி போட்டுடலாம். ஆனால் மக்கள் கரப்ட் ஆகிட்டா, மக்களே ஊழல் மயமாயிட்டு லஞ்சம் மயமாயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு குட்டை நஞ்சாயிருச்சு, ஒரு குளம் நஞ்சாயிருச்சு, ஒரு ஏரி நஞ்சாயிருச்சு, தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம். ஒரு கிளம் கிணறு நஞ்சாயிருச்சுன்னா தண்ணியை இறைச்சிட்டு வேறு தண்ணியை நினச்சிடலாம். கடலே விஷமாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் மக்கள் தெளிவடையணும். மக்களுக்குள்ள இப்போ ஒரு இடம் வச்சுக்கிறீங்களேன், எங்கள் தெருவில் அந்த தெருவில் காசு கொடுத்துட்டு இந்த தெருவில் காசு கொடுக்காமல் போகிறீங்கள, மக்கள் தெருவில் இங்கே போராடும்போது ரொம்ப கஷ்டம். அப்போ மக்கள் மாறணும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். அந்த மாற்றத்தை ஒரு திரைப்படம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஆனால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த விதையை ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் விதைச்சிருக்கு, அது மிகுந்த பாராட்டுக்குரியது. திரைக்கதை அமைத்து இயக்கிய ஏ சங்கர் அவர்களுக்கும் அதில் ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக நாயகன் எங்கள் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை எல்லாரும் பார்த்து பெரு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும். இது முழுக்க முழுக்க சொல்கிறேன், பொழுதுபோக்காக பார்க்காம கேடுகட்டு குறையோடி அழுக்கு சமூகமாக இருக்கிற, குற்ற சமூகமாக இருக்கிற இந்த சமூகத்தை பழுது பார்க்குற ஒரு இது ஒரு கலையாக இந்த ஒரு படத்தை, இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த படத்தில் பங்கேற்று உழைத்த என்னுடைய அன்பு தம்பி ரவிவர்மன், கலை இயக்குனர் தம்பி அனிருத் ரவிச்சந்திரன், எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றி. இல்லை நீங்கள் தம்பி 75 வருஷமாக ஊறி போன ஊழல் லஞ்சத்தை ஒரு படத்தில் ஒழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இந்தியன் ஒன்று வந்துருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டால் பதில் இருக்கா? இல்லை இல்லை, இன்னும் 10 படம், இன்னும் 100 படம் எடுத்தால் கூட இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. நீங்கள் மாறணும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக, நான் மாறணும், இவர் மாறணும், அவர் மாறணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக மாறினால்தான் மாறும். அதுதான் படம் வலியுறுத்து. அந்த படம் வந்துருச்சு, போதும், நீங்கள் விடலையே. ஏன் ஊழல் லஞ்சம் ஒழியலையே? இன்னைக்கு ஒழிஞ்சிருச்சா சொல்லுங்கள். அப்புறம் அது இருக்கிற வரை இந்த தேவை இருக்கத்தானே செய்யுது, இந்த படத்துக்கான தேவை இருக்கத்தானே செய்யுது. நோய் இருக்கிறத மருந்து தேவைப்படுதில்ல, நோய் இருக்கு மருந்து, வேற என்னென்ன அதில் தான் சொல்லிட்டீங்கள, இதில் சொல்கிறீங்களே என்ன, அப்படி சொல்ல முடியாது. அதனால் நோய் தீர்ற வரை மாத்திரை கொடுத்தாகணும், மருந்து கொடுத்தாகணும். சார், மத்திய அரசு ஊழலை பேசி என்ன செய்யணும்? இல்லை, எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கிறோம். நான் உங்கள்கிட்ட கே, நீங்கள் ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவரா? எதிரான நீங்கள் எதிரானவரா அண்ணன்? நீங்கள் எதிரானவர். இங்கே இருக்கிற எல்லாரும் ஊழல் லஞ்சத்தை வெறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. யார் கொடுக்குறா, யார் வாங்குறா, பதில் இருக்கா? நாட்டில் எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கிறீங்க, வெறுக்கிறீங்க. அப்போ பிறகு யார் கொடுக்குறா, யார் வாங்குறா, பதில் இருக்கா? இங்கே தன்னலத்திலிருந்து தான் பிறக்குது. பிறருக்கு யாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் ஊழல் லஞ்சம் பிறக்குது. கோயிலா முதல்ல போய் நான் கும்பிட்டு போயிடணும், சிறப்பு தரிசனம், வரிசையில் நிற்க முடியல. அங்கே தாயின் கருவறை பிரசவத்துக்கு போகிறேன்னா என்ன செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாற்றிருங்கன்னு நீங்கள் மருத்துவர் கையை பிடிச்சி சொல்கிறீங்கல்ல, அந்த வார்த்தை தான் லஞ்சம். அப்போ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையா, காசு வச்சுருக்கான். அப்போ இயற்கை பிரசவம் கூட சிகிச்சை, அறுவை சிகிச்சைக்கு போகுது, சிசேரியனாக போகுது, லஞ்சம். தாயின் கருவறையிலேருந்து கோயில் கருவறை வரைக்கும் நீங்கள் காசு. அப்போ அடுத்தவனுக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்கணும். ஒரு மருத்துவக் கல்லூரியில் இடம் 10 தான் இருக்கா, 100 பேர் வரிசையில் நிற்கிறானா, 50 லட்சம் கொடுத்தா சீட்டு கிடைக்குமா, இதை கொடுத்து வாங்குறதுக்கு நிற்கிறேன். அங்கே தான் பிறக்குது ஊழல் லஞ்சம். அப்போது தன்னலத்திலிருந்து தான் பிறக்குது. எதுவும் சரியாக இருக்கணும்னு சொல்லி சரியாக, நாம் சரியாக இருக்கணும், ஒவ்வொருத்தனும் சரியானா நாடு சரியாயிடும். அதை சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு துணிவு வேணும்ல, அதுதான் இந்த படம். ஒவ்வொருத்தரும் மாறணும் தம்பி. நான் இப்போ தான் வெள்ளரும் சொன்னேன்ல, எனக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் பிறக்குது ஊழல் லஞ்சமும். அதை ஒழிங்க சரியாயிரு. ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு நொடியில் இதெல்லாம் ஒழியும்.
அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் மக்கள் மாறணும்ல, அதிகாரியை சரி பண்ணிடலாம், அமைச்சரை சரி பண்ணிடலாம், பெருங்கடலாக இருக்கிற மக்கள் கடல் சரியாகணும்ல, அது தூய்மையாக இருக்கணும், அது நஞ்சாயிடக்கூடாது, அங்கே தான் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும். அது யார் சரி பண்ணணும்? நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கிறீங்க, நான் என்னையை சரி பண்ணிக்கிறேன், அவர் அவரை சரி பண்ணிக்கிட்டோம், சரியாயிரும், அவ்வளோதான். யார் எனக்கு தகுதி கிட்டது? இப்போ இந்த இடத்துல இது வேணான்னு நினைக்கிறேன், அதுக்கு வேறு இடம் இருக்குது, விட்டுருங்க. இது படம் படமாக பேசுங்க, அது எனக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மேடை இருக்குது, அங்கே பேசிக்கிறேன். வேறு அடிப்படை நல்லதை சொல்ல வந்தா நாத்திகமா இல்லைன்னா நக்சலைட்டுமா? நீங்க எந்த நல்லதை எடுத்தோன்னு மக்களின் மனநிலை தான் தனக்கு பாதிப்பு ஏற்படும் பாருங்க. அந்த கதாபாத்திரம் பாருங்க, தம்பி இவரோட கதாபாத்திரம் சித்தார்த்தோடது, அவங்க அம்மா இறந்தவொன்னே தனக்கு பாதிப்பு வந்தவங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னலத்தில் பார்க்கும்போது தான் சமரசம் செஞ்சு இந்த அடிமை சிந்தனை வந்துடுது. அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதி எதிர்க்க துணிவு இல்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகிக்கிறவன் அடிமையாகிறான். அப்படி தான், எது ஒன்றை இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை எப்படி அடைய முடியும்? மரணம் யாருக்கு நீங்களால? அது தவறு தான், பெத்த தாய் தந்தையரை செஞ்சாலும் தவறு தான் நினைக்கிறவன் தான் சரியானவனாக இருக்க முடியும், சமூக மாறுதலை ஏற்படுத்த முடியும். அப்படி தான் மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. அது எங்கள் பாட்டு கிடையாது, அது விடுங்க, அது அப்புறம் அண்ணன் பேசுகிறேன். இது படம் படத்துக்கானது மட்டும். நன்றி, வணக்கம். இந்தியன் டூ பார்க்கணும், இட்ஸ் எ கிரேட் புது அனுபவம். சங்கர் சாரும் கமல் சாரும் வந்து எந்த விதத்துலேயும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற ஒரு பெரிய காம்பினேஷனாக இருக்காங்க. இதில் இருக்கிற அந்த கிளைமேக்ஸில் வர ஒற்றை சைக்கிள் ஃபைட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் கிரேட். இதில் என்னென்னா, இதை வந்து இந்தியன் த்ரீக்காக வெயிட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய ஆவல தூண்டுது. அந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், அடுத்த முறை ஊழலை பற்றி பேசுகிறேன்.